ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 நிமிஷம் சமையல். இன்றைக்கி 2 நிமிஷத்தில் எண்ணெய் கத்திரிக்காய் வேர்க்கடலை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வேர்க்கடலை செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேங்க. வேர்க்கடலையை ஊற வச்சு அவிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டு வெங்காயம் போட்டு இப்போ நான் வதக்கிக்கிட்டேங்க. இப்போ மீடியம் சைஸில் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன், அதை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். தக்காளி மசிகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கட்டுங்க. இது நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய், 1/2 கிலோ கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா வதக்கின பிறகு நம்ம அவிச்சு வச்ச வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதையும் வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து தேவையான அளவு உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு மூடி போட்டு வேக வச்சோம்னா அருமையான அட்டகாசமான எண்ணெய் கத்திரிக்காய் வேர்க்கடலை ரெடிங்க. இது வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் கொண்டைக்கடலை, தட்டைப்பயிறு கூட நீங்கள் சேர்க்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.